ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு கமருன்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். எல்லாருக்கும் எப்படி ரமலான் போய்கிட்டுருக்கு? எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போய்கிட்டுருக்கு. இப்போ வந்து நாங்கள் இஃப்தார்லேருந்து ஜஹருடைய விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிபியே ஜல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் ஜல்லி பாக்கெட் எடுத்திருக்கேன். அகரகர செய்யலான்னு பார்த்தா நேரம் இல்லை, சரி ரெடிமேட் ஜல்லியே நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ராஸ்பெரி ஜல்லி எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும், சனாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பாக்கெட்டில் வந்து 250 ml தண்ணி ஊற்றணும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நான் 200 ml தண்ணி ஊற்றிட்டேன், ஏன்னா 50 ml கம்மி பண்ணி நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா வரும். தண்ணி காஞ்ச பின்னாடி அந்த ஃபஸ்ட்டு உள்ள பேக்கெட்டை நம்ம போட்டுடணும். குட்டியாக ஒரு பேக்கெட் இருக்கும், அதை போட்டுட்டு அதான் அகரகர். அது கொஞ்சம் கரைஞ்ச பின்னாடி அப்புறம் இன்னொரு பேக்கெட் இருக்கும், அதையும் நம்ம போட்டுட்டு நல்லா இப்படி கரைச்சி விட்டாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை தனியாக ஒரு பவுலில் ஊற்றிட்டேன், நல்லா கொஞ்சம் சூடாகவே இருந்துச்சு, அதை அப்படியே தனியாக ஆற வச்சாச்சு. இது கூட கொஞ்சம் சப்சா சீட் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும், உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். சப்சா சீட்டு எது எதில் சேர்க்க முடியுமோ நான் எல்லாத்துலேயுமே சேர்த்துருவேன். நம்ம வெறும்னே ஜல்லியாக சாப்பிட்றதுக்கு சப்சா சீடோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது தனியாக நல்லா ஆற வச்சிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அதே ஜெல்லி பேக்கெட்டில் ப்ளூபெரி எடுத்திருக்கேன். இந்த ப்ளூபெரியோட ஃப்ளேவர் நான் வாங்கினதில் இந்த தடவை ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு தான் வாங்கினேன். அதே மாதிரி 2 glass தண்ணி ஊற்றிட்டு குட்டி பேக்கெட்டில் உள்ள பவுடரை போட்டுட்டு அது நல்லா கரைஞ்ச பின்னாடி அந்த பெரிய பேக்கெட்டில் உள்ள பவுடரையும் போட்டுடணும். போட்டோடனே நல்லா ப்ளூ கலரில் வந்துச்சு, ஆனால் கலர் ரொம்ப ஆட் பண்ணியிருந்தாங்க, எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இப்போலாம் நிறைய வீடியோ வந்துட்டுருக்கு கலர் ஐட்டம்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இது வாங்கினேன். ஆனால் சரியான ப்ளூ கலரில், நல்ல சொட்டு நீல கலரில் இருந்துச்சு. இனிமேல் நெக்ஸ்ட்டு வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அதோட கொஞ்சம் சப்சா சீட்ஸ் போட்டுக்குருவோம். ஆனால் கலர் நல்லா டார்க் கலராக இருந்துச்சு, சாப்பிட்டோடனே நாக்கெலாம் ப்ளூ கலராக இருந்துச்சு. நம்ம அடிக்கடி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு, அது பெரிய பவுலில் எடுத்துக்கிட்டேன். அது கூட சப்சா சீட்டு போட்டுக்கிட்டேன். நம்ம பால் சர்பத் செய்யலாம் சொல்லிட்டு தான் பால் எடுத்துகிட்டு அதில் சப்சா சீட் போட்டு ஜனதா சர்பத் தான் எடுத்திருக்கேன் ரெட் கலரில். இந்த பால் சர்பத் சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம லெமன் தண்ணி போட்டு சாப்பிட்றதுக்கு பால் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காட்டி இந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பால் சர்பத்தில் வந்து சர்பத்தே போதும், ஜீனி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிடுவோம். பாதாம் பிசின் வந்து நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி ஆகும், அதையும் இதோட சேர்த்துக்கிடணும். இந்த பால் சர்பத் வந்து நோம்பு திறந்துட்டு சாப்பிட்டே உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், அப்போ தான் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். நோம்பு திறந்தோடனே தண்ணியாக குடிக்கணும் போல தான் இருக்கும், அதனால சர்பத் கலந்துருவோமே சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஜக்கில் சர்பத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் போட்டுட்டு இது லெமன் வந்து அதிகமாகவே போட்டுக்குருவோம், ஏன்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், அதனால லெமன் போட்டாச்சு. ஏன்னா வெயில் காலம் வேறு, லெமன் வந்து அதிகமாக சேர்த்தோம்னா உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அது கூடவே பாதாம் பிசினா அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் சனாவுக்கு பாதாம் பிசின் போடுறதே பிடிக்காது, இருந்தாலும் நான் போட்டு கொடுத்துருவேன். அது கூட சப்சா சீட்ஸும் போட்டுருவோம். போட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு கலந்து அதை அப்படியே எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ சர்பத்தும் ரெடி ஆயிடுச்சு, இன்றைக்கி கொஞ்சம் வெரைட்டியாகவே ரெடி பண்ணியாச்சு.
இது ஃபஸ்ட்டு நான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் தான் நோம் கஞ்செல்லாம் வைக்கணும். இதை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா ஜில்லுன்னு ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு நான் இஃப்தாருக்கு ரெடி பண்ணுற ஃபஸ்ட்டு ரெசிபியே சர்பத்து ஜெல்லி இந்த மாதிரி ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு செஞ்சிருவேன். இப்போ சர்பத்தும் வச்சாச்சு, பால் சர்பத்தும் வச்சாச்சு. ஃப்ரிட்ஜெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் அதெல்லாம் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டும் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டேன். அதுமாதிரி வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வாங்கி பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுட்டேன். இப்போ ஜெல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். மாஷாலாம் இந்த தடவை எங்களுக்கு ஃப்ரிட்ஜு பெருசாக இருந்ததுனால நிறையாவே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். போன தடவை எங்களுக்கு பழைய வீட்டில் இருந்ததுனால சின்ன ஃப்ரிட்ஜு தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்பவும் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண முடியல. மாஷாலாம் இந்த புது வீட்டில் இந்த வருஷம் நாங்கள் ரமலான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சனாவுக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்கு. சனா நோம்பு இருந்துட்டு துறக்கையில் சாக்லேட் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னனால அதுவும் தனியாக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். புது ஓடிஜியில் செய்யல ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கேக் செய்ய ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு அரிசி ஊற போட்டுருணும். இப்போ வந்து மணி வந்து 3 மணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து சீரக சம்பா அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டிருக்கணும். இதெல்லாம் கலந்து நல்லா 3 மணிக்கே ஊற வச்சுருவேன். 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 1 மணி நேரமாவது அரிசி ஊறணும். அதுக்கப்புறம் குக்கரில் 1 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு போட்டுடணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டுடணும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுடணும். அது கூடவே 4 பூண்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறணும். இதை அப்படியே நல்லா வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப ப்ரௌன் கலரில் நம்ம வதக்கிட்டோம்னா நோம்பு கஞ்சி வந்து ப்ரௌன் கலரில் ஆயிரும். இது கூட 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறணும். இதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறணும். சாதாரண பச்சரிசியில் நோம்பு கஞ்சி செய்கிறத விட சீரக சம்பளை செய்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறணும். இப்போ ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுடணும். இதை வந்து மிக்சியில் லைட்டாக அடிச்சுட்டு போட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் அடிக்கல அப்படியே போட்டுட்டேன். மிக்சியில் லைட்டாக பல்ஸ் பண்ணி போட்டோம்னா சீக்கிரமே நல்லா குழைவாக வெந்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். சீரக சம்பா அரிசியில் வந்து குருணையில் போடுறையில் நல்லா சீக்கிரமே வெந்துடும். அதுக்காண்டி குருணையை எடுத்துட்டேன். அரிசி அரிசினா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ 1 விசில் வந்தால் போதும், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது கூட தேங்காய் பால் எடுத்துக்கிறணும். இது நல்லா கெட்டியாக அரைச்சா தேங்காய் பால் 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறணும். இதையும் நல்லா கலந்து விட்டுறணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடணும். அரிசி கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு, அதனால் கஞ்சி இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. நான் எப்போவுமே வந்து கஞ்சி கம்மியாகவே வைப்பேன், இந்த தடவை அதிகமாகிருச்சு. நோம்பு கஞ்சி தனியாக கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் போட்டேன். இந்த அடுப்பில் வந்து கத்திரிக்காய் சட்னி வைக்கலாம் சொல்லிட்டு தான். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் கத்திரிக்காய் சட்னிக்கு, அது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா வெடித்த பின்னாடி இது கூட சின்ன வெங்காயம் போட்டுடணும். காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். 3 மிளகாய் சேர்த்தா போதும். ஏன்னா பச்சை மிளகாவும் நம்ம சேர்ப்போம், அதனால 3 காஞ்ச மிளகாய் போதும். இதை நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக போட்டுடணும். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். வதங்கினோடனே கத்திரிக்காய் அதோடு சேர்த்துடணும். கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முன்னாடியே கத்திரிக்காயை நம்ம சேர்த்துடணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி இதெல்லாம் சேர்க்கணும். இது கத்திரிக்காய் வந்து நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா
வதங்கின பின்னாடி தக்காளி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துடணும். அது கூடவே மாங்காய் சேர்த்துடணும். மாங்காய் நல்லா பெரிய மாங்காயில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பாதி மாங்காய் போட்டால் போதும். சின்ன மாங்காயாக இருந்தால் ஒன்று போட்டுடணும். இதுக்கு நம்ம புளி சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்தோம்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். மாங்காய் மட்டும்தான் சேர்க்கணும். மாங்காய் இருந்தால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் மாங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடணும். இதெல்லாத்தையும் சேர்த்து மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சிடணும். இதிலே நல்லா பாதி வெந்துடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக அந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடணும். சேர்த்து மூடி ஒரு 2 விசில் வச்சிடணும். வச்சுட்டு வெந்த பின்னாடி தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் பூ வந்து நல்லா மிக்சியில் தேங்காய் எடுத்து மிக்சியில் பல்ஸ் பண்ணிவிட்டு போட்டுடணும். அது வீடியோவில் தெரியாமல் எடுக்காம விட்டுட்டேன், மறந்துட்டேன். இப்போ நோம்பு திறக்கிற நேரம் ஆயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து துவா ஓதிட்டு இருந்தாங்க. நம்ம நோம்பு திறக்கையில் துவா கேட்குறது வந்து கபலாகும். அதனால வந்து எப்போவுமே நோம்பு திறக்கையில் ஹஸ்பண்ட் வந்து துவா கேட்பாங்க. பள்ளியாசலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. நாங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்தே நோம்பு தந்துடுவோம். சனா நோம்பு திறக்கிற வரைக்கும் டைம் வந்துருச்சா வந்துருச்சான்னு சொல்லிட்டு டைம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வாட்டர் மெலன் ஜூஸும் போட்டிருந்தோம். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனாலே அப்படியே தண்ணி தாகமாக இருந்துச்சு. அதனால வாட்டர் மெலன் ஜூஸும் போட்டிருந்தோம். ஆனால் எனக்கு எப்போவுமே நோம்பு திறந்தோடனே சர்பத் குடித்தா தான் அந்த நோம்பு வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்கும். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பால் சர்பத்து. பால் சர்பத்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பவுலில் போட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துட்டு பால் சர்பத் போட்டுடணும். எங்கள் வீட்டில் எல்லாருமே தனித்தனியாக சாப்பிடுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த பால் சர்பத்தை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஜெல்லியை கட் பண்ணி அதில் போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். சன்னாவுக்கு ஜெல்லியை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி. இந்த மாதிரி ஜெல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த பால் சர்பத்தோடு சேர்த்து போட்டு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம முன்னமே ஃப்ரிட்ஜில் வச்சனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்கள். நோம்பு திறந்ததோடே சர்பத்து சாப்பிட்ருவோம். இதுதான் அந்த கத்திரிக்காய் சட்னி. தேங்காய் போடுறதுக்கு மறந்துட்டேன். லாஸ்ட்டாக போட்டு அப்புறம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நோம்பு கஞ்சி 1 ஸ்பூன் எடுத்துட்டு வடை அந்த கத்திரிக்காய் சட்னி வச்சு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க சைடிஷ்ஷு. சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் நோம்பு கஞ்சிக்கு கத்திரிக்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பள்ளிவாசலாம் தேங்காய் சட்னி புதினா சட்னி இந்த மாதிரி வைப்பாங்க. ஆனால் சிவகங்கை சைட்லாம் இந்த கத்திரிக்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும். நோம்பு கஞ்சி பாருங்கள் அவ்வளோ உள்ளேன்னு சூப்பராக இருக்கும். எங்கள் கஞ்சி நாங்கள் வீட்டில் வைக்கிற கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு நாங்கள் தராவி தொழுதுட்டு படுத்துட்டோம். டின்னர் எதுவும் நாங்கள் சாப்பிடல. ஏன்னா இவ்வளோ சாப்பிட்டனால ஹெவியாக இருந்துச்சு. அதனால் கம்முன்றதுனால நாங்கள் எதுவுமே சாப்பிடல. நெக்ஸ்ட்டு
சகர் நேரம் வந்துருச்சு, மணி 4 மணி. அதோடு எழுந்திரிச்சு பையன் வந்து மக்கா சேனலில் லைவாக பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாமே நாங்கள் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொன்றா. இதெல்லாம் பார்க்கையில் எங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் அது நம்ம ரம்லானில் உம்ரா போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் நியத்து வச்சுருந்துக்கோம். இன்ஷால்லா அல்லாஹ் லேசாக்கணும், எங்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷால்லா. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சகர் சாப்பாடுனா தால் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் ஸ்டீம் ரைஸு, பாசுமதி ரைஸில் ஸ்டீம் ரைஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஸ்டீம் ரைஸ், தால், சிக்கன் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ரெடி பண்ணியிருந்தேன். சனா வந்து எப்போவுமே சாம்பார் ரசம் அந்த மாதிரி வைக்காதீங்கம்மா, அந்த மாதிரி ஸ்டீம் ரைஸு தால் வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால நாங்கள் ஸ்டீம் ரைஸும் தாலும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன் வாங்கினோம், இதுக்கு சைடிஷாக வந்து கடையிலே ஆர்டர் பண்ணிட்டோம். சிக்கன் தந்தூரி வாங்கியிருந்தோம், சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டிலே பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா நேரமே இல்லை, சரி கடையிலே ஆர்டர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஃபுல் சிக்கன் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டீம் ரைஸுக்கும் தாலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சைடிஷ்ஷு. சகர் நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டீம் ரைஸ் தால் வச்சு சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதுவும் போகிறதுக்கு சைடிஷாக கபாப் வச்சு சாப்பிடையில இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். 10 பீஸ் கட் பண்ணி இருந்துச்சு, அதனால் ஆளுக்கு 2 பீஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மயனிஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, இருந்தாலும் பத்தலைன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டோம், எல்லாத்தையும் வச்சு சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த தால் பார்க்கையிலே கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நானும் இந்த ரம்லானில் நிறையா வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் முடியவே இல்லை, ரொம்ப டைட்டாக நேரம் போய்கிட்ருக்கு. ஆனால் ரெசிபிலாம் நிறைய செய்ய தான் செஞ்சேன், ஆனால் வீடியோ தான் எடுத்து போட முடியல. இன்ஷால்லா அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு நியத்தி வச்சுருக்கேன். இன்ஷால்லா துவா செய்யுங்க. சகர் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நான்வெஜ் இருந்தால் மட்டும்தான் நல்லா சாப்பாடு உள்ளே இறங்குது, வெஜ்ஜு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு சாப்பாடு சரியாக சாப்பிட்ற மாதிரி இல்லை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே சாப்பிடும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரமலான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா அமல் செய்யணும், நிறையா துவா செய்யணும். இன்ஷால்லா நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன், நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. இந்த அந்தான் சாப்பிட்டு முடிக்கவே 4:45 ஆயிடுச்சு, அதோட தகஜத் தொழுதுட்டு திக்ரு செஞ்சோம். திக்ரு செஞ்சுட்டு அதோட ஃபஜர் தொழுக. மாஷா அல்லாஹ் இந்த தடவை எங்கள் புது வீட்டில் ப்ரேயர் ரூமில் ஜமாத்தா தொழுக ஸ்டார்ட் பண்ணோம். ஹஸ்பண்ட் தான் ஜமாத் தொழுக வச்சாங்க, நாங்கள் எல்லோரும் தொழுதோம். மாஷா அல்லாஹ் அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக திருப்தியாக இருந்துச்சு. இந்த இடம் எனக்கு எங்கள் வீட்டிலே பிடிச்சது இந்த தொழுக ரூமு தான். இந்த தொழுக ரூம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், மனசுக்கு தொழுகையில் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.